வெல்கம் டு பிரதி பேபீஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ண எந்த சோப் யூஸ் பண்ணலாம் எது நல்ல ரிசல்ட் கொடுக்கணுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற ஒரு கொஷின் இது தான் குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த சோப் யூஸ் பண்ணலாம் எது ரிசல்ட் நல்லா கொடுக்கும்னு கேட்குறீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ண எந்த சோப் யூஸ் பண்ணலாம் அதில் இருக்க ப்ளஸ்லாம் என்ன அது மட்டும் இல்லாமல் அந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்க்கெட்டில் நிறைய ப்ராண்ட் பேபி சோப்ஸ் அவைலபிள் இருக்குது குழந்தைக்கி நம்ம யூஸ் பண்ணுற சோப்பில் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த சோப்போட பிஹெச் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் சிக்ஸ் வரைக்கும் ஓகே தான் பட் அந்த பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு மேலே போகக்கூடாது ஸோ நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணுற சோப்பில் ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பிஹெச் லெவல் தான் ஸோ இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்பயுமே மறந்துடாதீங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் பேபி சோப்ஸ் இருக்குது பட் அதில் பர்டிகுலராக ஒரு சில சோப்லாம் குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறது என்னமோ உண்மை தான் அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பிராண்ட் சோப் டெடிபேர் சோப் தான் இந்த டெடிபேர் சோப் எல்லா சூப்பர் மார்க்கெட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது அண்ட் ஆல்சோ இது ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது இந்த டெடிபேர் சோப்பை நம்ம குழந்தைக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அவங்களோட கலர் நல்ல சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த சோப்பில் இருக்க ப்ளஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே இல்லை அண்ட் இது வந்து டெர்மட்டாஜிக்கலி டெஸ்டட் சோப்பு தான் அண்ட் மெயினாக இதோட பிஹெச் லெவலும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோதான் இருக்குது ஸோ இந்த சோப் நம்ம குழந்தைக்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃபும் கூட ஸோ இந்த சோப்பு நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இந்த பேர் சோப்பை நம்ம குழந்தைக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அவங்களோட கலர் நல்லா சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சோப் போட்டு குழந்தையை குளிக்க வச்சோம்னா நாள் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் பேபியோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் வச்சுருக்கு அண்ட் இந்த சோப் போட்டு நம்ம குழந்தையை குளிக்க வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு லோஷனோ இல்லை க்ரீமோ கூட தனியாக அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை அந்தளவுக்கு இந்த சோப் குழந்தையோட ஸ்கின்னை நாள் ஃபுல்லாக நல்லா சாஃப்ட்டாகவும் ஈரப்பதத்தோடமும் வச்சுக்கும் அண்ட் ஃபைனலாக இது நிறைய டாக்டர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுற சோப்பும் கூட தான் ஸோ பயப்படாமல் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம் இந்த சோப் யூஸ் பண்ணி ஒரு டூ வீக்ஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் குழந்தையோட ஸ்கின் கலர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுல இந்த டெடிபேர் சோப் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் என்னோட ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் எதுனா அது டெடிபேர் சோப்புன்னு தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு இதோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது குழந்தையோட ஸ்கின் கலரை ரொம்பவே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ நீங்களும் இந்த டெடிபேர் சோப்பை உங்கள் குழந்தைக்கே யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ